குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனாலிசிஸ் செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? இதில் செட் ஒன் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் ஒன். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், சரிங்களா? சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய டியூரேஷன் 3300 to 1900, சரிங்களா? BCE, before common era. 3300 to 1900, சரிங்களா? இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற புக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்இ மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிற நபர். அதுக்கு முன்பாக சரிங்களா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற நபர் தான், சார்லஸ் மேசன் அப்படிங்கிற நபர் தான் 1830 முற்பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட நபர். அதுக்கு முன்பாக யாருமே இந்த பக்கம் போனது கிடையாது. பட் சார்லஸ் மேசன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா அங்கே போயிட்டு சில விஷயங்களை பார்வையிடுறார், சரிங்களா? அதன் பிறகு அலெக்சாண்டர் கன்னிங்கம் போவார், சரிங்களா? அப்படி ரயில்வே பாதை அமைக்கும் பொழுது தோண்டப்பட்டு அகலாய்வு செய்யப்பட்டு சரிங்களா கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள் தான் அரப்பா, மொஹஞ்சதாரோ, இதெல்லாமே, சரிங்களா? அப்போ நான் டியூரேஷன் பாருங்கள், 3300 to 1900. எக்ஸ்கர்ஷனை முடித்த பிறகு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சான்குதாரோ, லோத்தல், காளிபங்கன் போன்ற நகரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 1940 தான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருப்பார் இந்த மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிற நபர். 1940 அங்கே போயிருப்பார். இவருடைய அகழ்வாய்வு பின்புதான் இந்த நாகரிகமானது ஒரு நகர நாகரிகம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது, சரிங்களா? இட்ஸ் அன் அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகம் என்று உறுதிப்படுத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்ட்டிமர் வீலர் தான். அவருடைய புக்கில் தான் அதை தெளிவுபடுத்துகிறார். ஸோ அந்த புக்கு பேர் தான் என்னது, சிந்து நாகரிகம் அப்படிங்கிற புக், சரியா? சரி, லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் டூ. லுக் அட் த க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங், சரிங்களா? பொறுத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சாகுந்தலம் அப்படின்னு பார்த்தா புக் நேம், இது பார்த்தா இது புக்கு, இது ஆத்தர், யார் புக் எழுதுறாங்க, என்ன புக் எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ச் கேட்குறாங்க. ஸோ சாகுந்தலம், சாகுந்தலம் அப்படிங்கிறது ஆத்தர் பாருங்கள், காளிதாசர். சாகுந்தரம் அப்படிங்கிற புக் எழுதினார் காளிதாசர். அடுத்து முத்ரா ராட்சசம், சரிங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாக தத்தர் அப்படிங்கிற நபர். முத்ரா ராட்சசம் மீன்ஸ் விசாக தத்தர். அடுத்து மிருட்சக கடிதம், சரிங்களா? சூத்ரகர், அவர் தான் அந்த புக் எழுதுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம், தண்டி அந்த புக் எழுதுகிறார். அப்போ ஆன்சர் பாருங்கள், யுவர் ஆன்சர் வில் பி சாகுந்தரம் மீன்ஸ் காளிதாசர் 3, முத்ரா ராட்சசம் மீன்ஸ் விஷாகதத்தர் 3-1, முருட்சகடி மீன்ஸ் சூத்ரகர் 4, அண்ட் தென் லாஸ்ட் 2 3-1 4-2. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏ இல்லை பி, எஸ் பி தான் இருக்கும், பி தான் ரைட் ஆன்சர் 3-1 4-2. ஸோ காளிதாசனுடைய சாகுந்தரம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமஸான புக், சரி, நமக்கு தெரியும். அதே போல் பார்த்தினா தண்டி எழுதிய புக்கு பார்த்தினா தசகுமார சரிதம், சரிங்களா? ஸோ ஆன்சர் வில் பி பி 3-1 4-2. லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 3. கொஸ்டின் த்ரீல பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி துர்க்கிஷ் டொமினியன் இன் இந்தியா, துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மிடிவில் படிச்சிருப்போம், சரிங்களா? அட்வென்ட் ஆஃப் அராப்ஸ் அண்ட் துர்க்ஸ், அராப்ஸ் அண்ட் துர்க்ஸ், அரேபியர் மற்றும் துருக்கியனுடைய வருகையுடன் படிச்சிருப்போம். இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய யாருன்னு கேட்டாங்கன்னா முகமது காசிம், 1712 அப்படிங்கிற இயரில் படையெடுத்தவர் முகமது காசிம் அப்படிங்கிற நபர், சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கஜினி வந்திருப்பார், 1001 அப்படிங்கிற இயரில் கஜினி படையெடுத்திருப்பார், சரிங்களா? அதன் பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. முகமது கோரி பார்த்தீங்கன்னா முதலாம் தரைன் போர் மூலமாகும், ஃபர்ஸ்ட் தரைன் வார், முதலாம் தரைன் போர் மூலமாகவும், அதே போல் இரண்டாம் தரைன் போர் மூலமாகவும், சரிங்களா, இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி மேற்கொண்டிருப்பார். அப்படி இந்த இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌஹானை வெற்றி கொண்டு 1206 வரைக்கும் ஆட்சி கொண்டார், 1206 வரைக்கும் ஆட்சி கொண்டார். 1206 அவர் காலமான பின்பு இவருடைய அடிமைகளை ஒருத்தர் தான் குதுபுதீன் ஐபக், அவர் தான் இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தை
டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலமாக தொடங்கி வைக்கிறார். டெல்லி சுல்தான்ஸினுடைய ஆட்சி காலமாக தொடங்கி வைக்கிறார். ஸோ ஆன்சர் வில் பி குதுபுதீன் ஐபக். குதுபுதீன் ஐபக், சரியா? ஸோ யார் அந்த குதுபுதீன் ஐபக்? நமக்கு தெரியும், 1206 முகமது கோரி காலமான பின்பு முகமது கோரி கீழே வேலை செய்த ஒரு அடிமை தான் யாரு? குதுபுதீன் ஐபக் அப்படிங்கிற நபர். சரிங்களா, இவர் என்ன ஃபவுண்ட் பண்றாருன்னா, ஸ்லேவ் டைனாஸ்டி, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார். ஸ்லேவ் டைனாஸ்டியை ஃப்ரேம் பண்ணார் எப்ப? 1206 தோற்றுவிக்கிறார். 1206 தோற்றுவிச்சிருப்பார். இந்த அடிமை வம்சத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசுகள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த அடிமை மரபானது கிட்டத்தட்ட 1290 வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்குது. சரியா, ஆனால் 1210 காலமாக இருப்பாரு குதுபுதீன் ஐபக். சரிங்களா, ஸோ இந்தியாவில் துருக்கியனுடைய ஆதிக்கத்தை டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலமாக தொடங்கிட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா, யாரு? குதுபுதீன் ஐபக். சரியா, அவருடைய ஆட்சி காலம் பாருங்க, 1206 முதல் 1210 வரை, 10 ஒரு காலம் ஆயிடுவார். ஆனால் இவர் உருவாக்கிய இந்த ஸ்லேவ் டைனாஸ்டியினுடைய டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 1206 டு 1290. சரிங்களா, ஸோ லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 4. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பாட்டில் கேட்குறாங்க, மொகல் ஸ்பீடில் வரக்கூடிய, குறிப்பாக பாபர் காலத்தில் வரக்கூடிய போர்கள், இவை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா பாபர் காலத்தில் வரக்கூடிய போர்கள். சரிங்களா, அவர் பிறகு வரக்கூடிய அவருடைய பையன் ஹுமாயூன் வரக்கூடிய போர்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பேட்டில் ஆஃப் கன்வா, கன்வா போர், கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு இதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1527, கன்வா போர் மீன்ஸ் 1527. ஸோ யாருக்கும் யாருக்கும் நிலையில் நடைபெறுது இந்த போர்? பாபர், பாபருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும், ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையில் நடைபெறக்கூடிய போர் தான் அது, இந்த கன்வா போர் அப்படிங்கிறது. இந்த போரில் பாபர் வெற்றி பெறுவார். சரிங்களா, ராணா பிரதாப் சிங் தோல்வி தழுவார். பாபருடைய பெரிய வெற்றிகளில் இதுவும் முக்கியமான ஒரு போர். அடுத்து பாருங்கள், காங்க்ரா போர், காங்க்ரா போர் மீன்ஸ் அதுவும் பாபருடைய போர் தான், 1529. சரிங்களா, இது யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, ஆப்கானியர்களுக்கு எதிராக, அகெயின்ஸ்ட் ஆப்கான்ஸ், ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் ஈடுபட்ட போது என்னது? இந்த காங்க்ரா போர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பாருங்க, சவுசா போர், சவுசா போர், பேட்டில் ஆஃப் சவுசா, 1539. சரிங்களா, ஹுமாயூனுக்கு வரக்கூடிய போர் தான் இந்த சவுசா போர். சரியா, அடுத்து பாருங்க, கன்னௌசி போர், இதுவும் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுடைய போர் தான், 1540. சரிங்களா, 1540 கன்னௌசி போர். ஸோ மேக்ஸ் ஃபாலோயிங் ஆன்சர் பாருங்க, 4321. ஸோ எங்க பாருங்க, ஆப்ஷன் நம்பர் பி, 4321 இஸ் தி ரைட் ஆன்சர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் போர்கள், இது பாபருடைய போர்கள். சரியா, லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 5. லுக் அட் த ஸ்டேட்மெண்ட், மேட்ச் ஃபாலோயிங், சிவாஜி பிறந்த ஆண்டுலாம் கேட்டுருக்காங்க, பிறந்த டேட்டு கேட்டுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஆக்ராவை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணாமல் கேட்டிருக்காங்க. ஸோ சிவாஜி பிறந்த ஆண்டு பிறமா தெரியும் என்னென்னா, 1627, 1267 தான் யார் பிறக்கிறாங்க? சிவாஜி பிறக்கிறார். சரிங்க, அவங்களுடைய அம்மா பேர் என்ன? ஜிஜாபாய். தாய் பெயர் ஜிஜாபாய், அப்பா பெயர் ஷாஜி போன்ஸ்லே, ஷாஜி போன்ஸ்லே அதான் அவருடைய தந்தை பெயர். ஷாஜி போன்ஸ்லேக்கும் ஜிஜாபாய்க்குமான குழந்தை யாரு? சிவாஜி அப்படிங்கிறது. பிறந்த ஆண்டு 1627 பிறகு. பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்தா ஷிவ்னேர், ஷிவ்னேர் அப்படிங்கிறது பிறகு சிவாஜி. ஸோ அடுத்து பாருங்க, பிறந்த ட்ரீட்டி, பிறந்த ட்ரீட்டி மீன்ஸ் 1665. ஸோ 1665 சரிங்களா, 1665 பார்த்தீங்கன்னா பிறந்த ஜெய்சிங் அப்படிங்கிற அரசரோட, ஜெய்சிங் அப்படிங்கிற அரசரோட பிறந்த டீட்டில் ஈடுபடுறாரு சிவாஜி. ஏன்னா இந்த பிறந்த டீட்டில் ஜெய்சிங்கனுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஒப்பந்தத்துக்கு உடன்படுறாரு சிவாஜி. சரியா, அதான 1665. அடுத்து பாருங்க,
சிவாஜி ஆக்ராவை விசிட் பண்ண ஆண்டு 1666 இந்த ராஜா ஜெய்சிங்கனுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஆக்ரா கோட்டைக்கு கூட்டி செல்லப்படுவாங்க சிவாஜியும் அவருடைய மகன் சாம்பாஜியும். அப்படி போன ஆண்டு என்னது 1666. சரி, அங்கேயும் தப்பு சொல்லி வந்துடுவாங்க. சாம்பாஜி ஒரு பக்கம் தப்பிச்சு வந்துடுவார், சிவாஜியும் தப்பிச்சு வந்துடுவார். சரியா, அடுத்து கடைசியாக பாருங்க, சிவாஜி சத்ரபதி பட்டம் சுட்டி கொள்ளும் ஆண்டு. சரிங்களா, 1674 1674 ஆண்டு சிவாஜி என்ன பண்ணுறது, சத்ரபதி. சரிங்களா, சான்ஸ்கிரிட் வேர்ட் சத்ரபதி அப்படிங்கிறது, இட் இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட். சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டிக்கொள்வார். சரிங்களா, ஸோ ஆன்சர் பாருங்க, 1627 அடுத்து 3124 ஸோ ஆன்சர் வில் பி பி, பி இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா, லெட் அஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 6. லுக் அட் த க்வெஸ்சன், கிருஷ்ணதேவராயா வாஸ் த ரூலர் ஆஃப் த விஜயநகரா எம்பையர் பிட்வீன் டேஷ். கிருஷ்ணதேவராயர் என்பவர் எந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும், விஜயநகர பேரரசானது 1336 முதல் விஜயநகர பேரரசானது ஆட்சி பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ஆட்சி காலத்தில் 4 மரபுகள், சரிங்களா, இந்த விஜயநகர பேரரசை நிர்வாகம் செய்து, சங்கம மரபு நமக்கு தெரியும், சங்கம மரபு, சாளுவ மரபு, தொழுவ மரபு, லாஸ்டா ஆரவீடு மரபு. ஆரவீடு மரபு இதுல கிருஷ்ணதேவராய பார்த்தீங்கன்னா துளுவ வம்சத்தை சார்ந்த நபர். சரிங்களா, துளுவ வம்சத்தின் நபர் பார்த்தீங்கன்னா 1509 முதல் 1529 வரை ஆட்சி பண்றார். ஸோ க்வெஸ்சன் இப்படி கேட்கலாம், கிருஷ்ணதேவராயருடைய மரபு எதுன்னு கேட்டாங்கன்னா துளுவ மரபு. அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா B, 1509 to 1529 கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருப்பார். சரிங்க, அதே போல் இவருடைய மனைவி நினைவாக நாகலாபுரம் அப்படிங்கிற சிட்டி உருவாக்கியிருப்பார். நாகலாபுரம் அவர் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் சில புக்ஸ் எழுதியிருப்பார், அதில் ஃபேமஸான புக் பார்த்தீங்கன்னா அமுக்த மாலிதா. அமுக்தமால்யம் அப்படிங்கிறது பார்த்தா இவருடைய ஒரு தெலுங்கு மொழி பிரசித்தி பெற்ற நூல். அமுக்தமால்யா, உஷா பரிணயம், ஜாம்பாவதி கல்யாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய புக்ஸ். ஸோ ஆன்சர் என்ன பாருங்க, 1509 to 1529. லெட் அஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 7. சரிங்களா, இன் விச் ஒன் டிஸ்கிரைப்ஸ் த சோசியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சங்கம் தமிழ்ஸ். எந்த ஒன்று சங்க தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது, 10 பாட்டா, 8 தொகையா, அல்லது தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு பொருள் அதிகாரமா, அல்லது சிலப்பதிகாரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தெரியும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்க நூல்களான 8 தொகை அல்லது 10 பாடல், இதில் ஏதேனும் ஒன்று தான் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு அப்படிங்கிறது, சிறுபான்ாற்றுப்படை, பெருபான்ாற்றுப்படை, கொட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநூல் வாடை. சரிங்களா, இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக சங்க தமிழுடைய சமுதாய நிலை பற்றி விளக்குகிறது. ஸோ ஆன்சர் பி 10 பாட்டு. ஸோ லெட் அஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 8. ஸோ ஹூ விசிட்டட் தி போர்ட் ஆஃப் காயல் இன் ட்வைஸ். காயல் என்ற துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்த நபர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் வில் பி மார்க்கபோலோ. மார்க்கபோலோ அப்படிங்கிற நபர் தான் 1191 முதல் 1206 காலகட்டத்துக்குள்ளாக காயல் அப்படிங்கிற துறைமுகத்தை இருமுறை விசிட் பண்ண நபர். சரிங்களா, பிற்கால மதுரை பாண்டியர்கள் அப்படிங்கிற ஆட்சி காலத்தில் வந்திருப்பார். சரிங்களா, நம்ம தெரியும் மார்க்கபோலோ பார்த்தீங்கன்னா ஒரு வெனிஸ் நகர பயணி. மார்க்கபோலோ பார்த்தீங்கன்னா ஒரு வெனிஸ் நகர பயணி. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சரிங்களா, சீனா, இந்தியா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற இடங்களுக்கு சென்று தன்னுடைய புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கபோலோ அப்படின்னு பேர். ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கபோலோ, இந்த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கபோலோ புக் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் பற்றியும் சீனாவில் இருக்கக்கூடிய வளங்கள் பற்றியும் குறிப்பிடுறார். அது பேர் தான் தங்க கிழக்கு நாடுகள். அந்த புக்கில் இந்தியா மற்றும் சீனாவை
தங்க கிழக்கு நாடுகள் என்று குறிப்பிடுறாரு. யாரு? மார்க்கோ போலோ. சரிங்களா? அதே போல இந்த டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படிங்கிற புக்கு தான் ஐரோப்பிய நாடுகளில் 1200 பிற்காலத்தில் வெளியிடப்படுது. இதை படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களோ அல்லது பார்த்தா சீனாவில் இருக்கக்கூடிய வளங்களோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வராங்க, சீனாவிற்கு ஐரோப்பியர்கள் வராங்க. அப்புறம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு அதில் பார்த்தா அந்த ஈவன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமான புக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் எழுதிய டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படிங்கிற புக்கு. அதே போல இந்த காயல் துறைமுகம் அப்படிங்கிறது நம்முடைய பே ஆஃப் பெங்கால் இருக்குது. சரிங்களா? பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடியதான் இந்த காயல் துறைமுகம். ஸோ ஆன்சர் வில் பி மார்க்கோ போலோ. லெட் அஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 9. லுக் அட் த க்வெஸ்சன். ஹூ ஸ்ப்ரெட் தி பக்தி ஐடியாலஜி இன் நார்த்தர்ன் இந்தியா அண்ட் மேட் இட் ஆஸ் அ மேசிவ் அ மாஸ் மூமெண்ட். தமிழில் பாருங்க, பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செஞ்சார் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி ராமானந்தர். ராமானந்தர் என்ன பண்ற அப்படின்னா பக்தி இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறார் ராமானந்தர். க்வெஸ்சன் நம்பர் 10. ஸோ பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜியன் இஸ் நாட் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பின்வரும் எந்த மதமானது நடைமுறையில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் கிறிஸ்தவ மதம் தெரியும். சரிங்களா? கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது பார்த்தினா கிட்டத்தட்ட காமன் இரா 1 தோற்றுவிக்கப்பட்டது. பொது ஆண்டு 1 தோற்றுவிக்கப்பட்டது தான் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, சிக்கிசம், சிக்கிய மதம் 15ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் தான் சிக்கிய மதம் அப்படிங்கிறது. சரிங்களா? இவங்களுடைய குரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய புனிம நூல் பார்த்தீங்கன்னா குரு கிரந்த சாஹிப். சரிங்களா? இவங்களுடைய புனிம நூல் பாருங்க குரு கிரந்த சாஹிப், அதுதான் அவங்களுடைய புனிம நூல். சீக்கிய மதமானது இந்தியாவில் இன்னமும் செயல்பாடு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இஸ்லாம் மதம். எஸ் இஸ்லாம் மதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செயல்பாடு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7th century தோற்றுவிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் மதமானது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. சரிங்களா? மெக்கா மற்றும் மெதினாவை தலைமையிடமாக கொண்டு நபிகள் நாயகம் தோற்றுவித்த ஒரு மதம் தான் இந்த இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது. இன்னமும் இந்தியாவில் செயல்பாடு தான் இருக்குது. அடுத்து பாருங்க, ஜொராஸ்ட்ரியம், ஜொராஸ்ட்ரியம் மதம். எஸ் இதுவும் இந்தியாவில் செயல்பாடு தான் இருக்குது. சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் பாரசீகங்களின் வசிக்கும் பொழுது பாரசீகர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் தான் ஜொராஸ்ட்ரியம் மதம். இதுவும் இந்தியாவில் செயல்பாடு தான் இருக்குது. பட் ஆனால் சீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட கன்ஃபியூசியஸ் மதம் மட்டும் இந்தியாவில் செயல்பாட்டில் இல்லை. சரிங்களா? சீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட மதம் அது கன்ஃபியூசியஸ் மதம், இது இந்தியாவில் செயல்பாட்டில் கிடையாது. ஸோ ஆன்சர் வில் பி டி. சரிங்களா? டி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 11. ஸோ பாருங்க, லேட்டர் வேதிக் பீரியட் விச் டிவிஷன் இஸ் கால்ட் தட்சிணபாதா. வேத காலத்தில் கீழ்கண்ட எந்த பிரிவு தட்சிண பாதம் என்று அழைக்கப்பட்டது? சரிங்களா? நம்ம மேப்பில் பாருங்கள், இந்தியன் மேப்பில் இந்த பகுதி மட்டும்தான் தட்சிண பாதம், தட்சிண பாதம் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ தென்னிந்தியா, சதர்ன் இந்தியா. ஆன்சர் பி சதர்ன் இந்தியா. நமக்கு தெரியும் வேதிக் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்குது. ஒன்று ப்ரீவேதிக் பீரியட், ரெண்டாவது வேதிக் பீரியட். சரிங்களா? ப்ரீவேதிக் பீரியடைய காலம் பாருங்க 1500 to 1000 BCE. இட் மீன்ஸ் பிஃபோர் காமன் இரா. சரிங்களா? இன்கேஸ் இதுவே வேதிக் பீரியட் அப்படின்னா ஃப்ரம் 1000 to 600. இந்த 1000 to 600 பீரியடில் தான் சதர்ன் இந்தியா அப்படிங்கிறது தட்சிண பாதா என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வில் பி சி, தென் இந்தியா. லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 12. லுக் அட் த க்வெஸ்சன். மகாவீரா பிரீச் ஹிஸ் ஃபிலாசபி இன் விச் லாங்குவேஜ். மகாவீரர் தன்னுடைய தத்துவங்களை எந்த மொழியில் போதித்தார்? மகாவீர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 23rd 23rd தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். சரிங்களா? ஜெயினிசம் அப்படிங்கிறது அவரோட தான் நிறுவப்படுது. அதனுடைய 23rd தீர்த்தங்கரர் தான் யாரு? மகாவீரர். சமண மதத்தினுடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பிராகிருத லாங்குவேஜ், பிராகிருத மொழி. ஆரம்ப காலகட்டத்தில் சரிங்களா சமண மனமானது பிராகிருத மொழியில் தான் மற்ற இடங்களுக்கு பரவப்படுது. அதுதான் அவனுடைய பிரதான லாங்குவேஜாக இருக்குது. ஆனால்
மகாவீரர் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு பயன்படுத்திய மொழி பார்த்தீங்கன்னா அர்த்தமாகுதி அப்படிங்கிற லாங்குவேஜ். அர்த்தமத மகதி அப்படிங்கிற லாங்குவேஜ் மூலமாக தான் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு பரப்புறாரு மகாவீரர். ஆனால் ஜெயினிசம் முழுமைக்குமே பிராகிருத் லாங்குவேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க, அதன் மூலமாக தான் மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ சமண மதம் பின்பற்றிய மொழினா பிராகிருத மொழி, மகாவீரர் பின்பற்றிய மொழினா அர்த்தமகதி அப்படிங்கிற லாங்குவேஜ். சரியா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 13. Look at the question. The masterpieces of Mauryan art were the dash, stupas, sculptures, Ashoka pillars, both B and Z. So answer will be Ashoka pillars. Ashoka the thoongal. Singla. Mauri kalaiki chantra kavadam budu patinak Ashoka rudiyya kartthoongal. Naam padishiripo. Ashoka rudiyya kalvettikal. Patinan kalvettikal. Perumbare kalvettikal. Sirumbare kalvettikal padishiripo. சரிங்களா, அசோகருடைய கல்தூணம்தான் பார்த்தீங்கன்னா இந்த மௌரிய பேரரசுக்கு மிகப்பெரிய சான்றாக அமைது. அதே போல இந்தியாவுடைய முதல் தேசிய பேரரசர் அசோகர், இந்தியாவுடைய முதல் தேசிய பேரரசர் அசோகர். சரியா, ஸோ அடுத்து பாருங்க, லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 14. டேஷ் வாஸ் நோன் ஆஸ் தி பிளைண்ட் பார்ட் ஆஃப் ஆக்ரா அட் த கோர்ட் ஆஃப் அக்பர். அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திணற்ற பாடை யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும், ராமானந்தர் அப்படின்னு நபர். ராமானந்தர் தான் அவருடைய காலகட்டத்தில் பார்வை திறனற்ற பாடகராக இருந்தார் அக்பருடைய காலகட்டத்தில். ஸோ ராமானந்தர். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க, மேசி ஃபாலோயிங். அல்பெருனி சரிங்களா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ், அவங்க எழுதின புக்ஸு. சரியா, இது பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ், இது புக்ஸ். ஸோ அல்பெருனி, அல்பெருனி பார்த்தீங்கன்னா அவருடைய புக்கு தாரிக் ஐஹிந்த், தாரிக் ஐஹிந்த் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கார்னு பார்த்தீங்கன்னா அல்பெருனி. அடுத்து பார்த்தீங்கன்னா இபின் பத்துதா, ரிக்லா என்ற புத்தகத்தை எழுதியவர். சரிங்களா, ரிக்லா, ரிக்லா என்ற புத்தகத்தை எழுதி பார்த்தீங்கன்னாக்க இபின் பத்துதா. அடுத்து பார்த்தீங்கன்னா பதௌனி, பதௌனி எழுதிய புக்கு பார்த்தீங்கன்னா கிதாஃப் உல் அகாதிஷ், கிதாஃப் உல் அகாதிஷ் யாருடைய புக்கு பார்த்தீங்கன்னா பதௌனியின் புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இனயத் கான், நமக்கு தெரியும் ஷாஜகான் நாமாவை எழுதியவர் பார்த்தீங்கன்னா இனியத் கான். ஸோ ஆன்சர் வில் பி தாரிக். ஸோ ஆன்சர் வில் பி 2 இபின் பத்துதா, 4 பதௌனி, 1 இனியத் கான், 3 2413 பி இஸ் தி ரைட் ஆன்சர். அல்பெருனி அப்படிங்க பார்த்தீங்கன்னா தாரிக் இ இன் அல்லது தாரிக் ஐ ஹிந்த் அப்படிங்கிற புக்கில் இருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இபின் பத்துதா அவருடைய புக்கு பார்த்தீங்கன்னா ரிக்லா அப்படிங்கிற புக்கு, பதவன் எழுதிய புக்கு பார்த்தீங்கன்னா கிதாப் உல் அகாதிஷ் அப்படிங்கிற புக்கு, கடைசியாக இணையத்தான் எழுதிய புக்கு பார்த்தீங்கன்னா ஷாஜகன் நாமா அப்படிங்கிற புக்கு. சரியா, ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா கேட்டதாக ஒரு 15 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அந்த 15 கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.